சுவாமி தேசிகன் திருவரங்கத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது தோடாத தனி வீரன் தொழுத கோயில் என்று சாதித்தாகும். வீரன் தனி வீரன் தோழாத தனி வீரன் இந்த மூன்று வார்த்தைகளும் ராமனுக்கு பொருந்தும். நல்ல தமிழில் சொல்லணும்னா மூன்று வார்த்தைகள் ஆண்மை, தருகன் ஆண்மை, பேராண்மை. இந்த நுணுக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ராமாயணத்துல ஸ்ரீமத் ராமாயண கதை எல்லாருக்கும் தெரியும், நான் ஒண்ணு புதுசா சொல்ல போறதில்லை. நுணுக்கங்கள் ஆண்மைனா என்ன? ஆளும் தன்மை உடையவராய் இருத்தல் ஆண்மை உடையவன். எதை ஆள்வது? அடுத்த கேள்வி. தன் மனதை அடக்கி ஆளும் தன்மை யாருக்கு இருக்கிறதோ அவன்தான் உண்மையான ஆன்மகன். தருகன் ஆண்மை அப்படின்னா என்ன? நமக்கு மிக பெரிய கொடுமையை ஒருவன் செய்திருக்கிறான், அதனால் வாழ்க்கையில் பல துயரங்களை நாம் அனுபவித்திருக்கிறோம். அவனை நேரடியாக காண்கின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது, அவனோடு போரிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. அவன் ஆயுதங்களை எல்லாம் இழந்து நிற்கிறான். அந்த சமயத்தில் அவனை அழிப்பது சுலபம் என்றாலும் கூட உயிர் பிச்சை அழிப்பது இருக்கிறது, அது தருகன் ஆண்மை. பேராண்மைனா என்ன? அடுத்து ஒரு கேள்வியை கேட்டார், பிறர் மனைக்கண் நோக்காத பேராண்மை. இந்த மூன்றுக்கும் ஒரே புருஷன் சக்கரவர்த்தி திருமகன் தான். ராமாயணத்துடைய கருத்தே இதுதான். இந்த மூன்றிற்கும் தகுதி உள்ள ஒரே அன்று முதல் இன்று வரை ஏன் நாளையும் கூட சக்கரவர்த்தி திருமகன் ராமன் ஒருவரே. அதைத்தான் நாம் இன்றைக்கு போகிறோம். நேற்றைய தினம் ராவணன் போரிலே இறங்கி கடுமையாக போரிட்டான், பாலர சேனை அழிக்கப்பட்டது. எம்பெருமானுக்கு அளவுக்கு அதிகமான கோபம், அந்த கோபத்தை அதிகமாக்குவது போல் இளைய பெருமாளை சக்தி ஆயுதத்தினாலே அடித்திருக்கிறான் ராவணன். இப்பொழுது ராமன் முடிவு செய்து விடுகிறான், இந்த ராவணனை அழித்தே தீர வேண்டும் என்று. போருக்கு கிளம்பும் போது ஆஞ்சநேய சுவாமி பார்த்தால் தாங்கள் என் தோளிலே ஏறி கொண்டு போரிட வேண்டும் என்று பிரார்த்தித்தார். முதல் அனுமந்த வாகனம் அதுதான் என்று நாம் சொல்லியிருந்தோம். சக்கரவர்த்தி திருமகனோடு போரிட்ட பொழுது ராவணனுடைய தேர் அழிந்தது, கொடி அழிந்தது, குதிரைகள் இறந்தன, சாரதி அழிந்துவிட்டான், அனைத்தும் இழந்து ஒன்றும் இல்லாதவனாக போர்க்களத்திலே நிற்கிறான் ராவணன். அவனது நிலை என்ன என்பதை வால்மீகி மிக அழகாக வர்ணிக்கிறார். ஒரு கொடிய விஷமுள்ள பாம்பு, அந்த கொடிய விஷமுள்ள பாம்பானது அதனது விஷம் முழுவதையும் இழந்து யாரையும் ஒன்றும் செய்ய முடியாமல் தானே மற்றவர்களால் அடிபடும் நிலையிலே இருக்கின்ற பொழுது எப்படி இருக்குமோ அப்படி இருந்தான் ராவணன். சூரியன் ஒளி இழந்து இருந்தால் எப்படி இருப்பானோ அப்படி ஒளி இழந்து இருந்தான். அவன் எவற்றையெல்லாம் மிக பெரியதாக எண்ணி இருந்தானோ அனைத்தும் போய்விட்டன.
பத்து தலைகளிலே இருந்த கிரீடம் இருக்கிறதே அது போய்விட்டது. போர்க்களத்திலே நிராயுதபாணியாக நிற்கிறான் ராவணன். வாமோ யுதி ரக்ஷசேந்திரம். அந்த அரக்கர் தலைவனை பார்த்து ராமன் சில வார்த்தைகளை சொன்னார். அப்பா ராவணா, கிருதம் ஜய கர்ம மகத்து பீமம், என் விஷயத்துல நீ பண்றிருக்கிற அநியாயமான காரியங்கள் இருக்க நினைப்பதற்கே பயங்கரமானவைகள். அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை பண்ணி இருக்க, ஆனாலும் கத பிரதி அகதயம் அகம், முன்னால நான் எவ்வளோ மாறி பறந்திருக்கேன், இப்போ நீ போர்க்களத்துல நிராயுதபாணியா நிக்கிற, தஸ்மாதே பரிசாந்தம் இவன் வியாபாரியா, இப்ப உனக்கு ஓய்வு தேவை, நீ என்ன பண்ற, உன்னுடைய நகரத்துக்கு போற. நிராயுதபாணியா கலைச்சு போயிருக்கிற ஒருவனை அடிப்பது வீரமாகாது, அதுதான் தோலாத தனி வீரம், அடிக்கப்பட வேண்டியவன் தான். நிராயுதபாணியா நிக்கிறான், மற்ற யாரா இருந்தாலும் அழிச்சுடுவான் அவனை. ராமன் அழிக்கல. ஒன்ன, நான் கனைகளினாலே வீழ்த்த விரும்பவில்லை. நீ ஒரு காரியம் பண்ண, கச்சானுஜனம், போர்க்களத்துல அதிக சிரமத்தை அனுபவிச்சிருக்கிற நீ வீட்டுக்கு போ, உனக்கு நான் உயிர் பிச்சை கொடுக்கிறேன். ராத்திரி உன்னுடைய அரண்மனைக்கு போ, சிந்தனை பண்ணு. சிந்தனை பண்ணிட்டு நாளைக்கு ஓய்வு எடுத்துட்டு தேர் எடுத்துட்டு வில்லு எடுத்துட்டு போருக்குவா. இப்போ உன்னோட நான் போரிட விரும்பல. ததா பலம் ரக்ஷதினே, அப்ப என்னுடைய பலம் என்ன அப்படிங்கறத நான் காட்டுறேன். இப்போ உன்னிடத்துல என்னுடைய பலத்தை காட்ட நான் விரும்பல. நீ திரும்பி போ, உன்னுடைய நாட்டுக்கு போயிட்டு ஓய்வு எடுத்துட்டு சிந்தனை பண்ணி என் போருக்கு நாளைக்கு வா. கம்பன் இங்க ஒரு மூணு பாட்டு எழுதியிருக்காங்க, அற்புதமான பாடல்கள். ஆலையா, உனக்கு அமைந்தன மாருதம் மறைந்த போலையா என, ஆலையாங்கிறது மாதிரி வரைய விளக்கம் சொல்லணும். முயன்றுடைய முக்கோடி வாழ்நாள் இருக்கிறது, பிரம்மா கொடுத்த வரம் இருக்கிறது, பரமேஸ்வரன் கொடுத்த சந்திராகாசம் என்ற வாள் இருக்கிறது, வேதம் இருக்கிறது, இசை இருக்கிறது, பக்தி இருக்கிறது. ராவணா, இவ்வளவையும் வைத்துக் கொண்டு நீ வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இவைகளை வைத்துக் கொண்டு நீ மற்றவர்களை வாழவிடாமல் செய்கிறாய், என் எண்ணம் அது அல்ல. நீ வாழ வேண்டும், இவைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு ஆளுதா. இப்ப ஏன் சொல்றேன் தெரியுமா, இவைகள் எல்லாம் உனக்கு துணை வரவில்லை. வேகமா காற்று அடிச்சதுன்னா பூலை வளர்ந்த ஒரு பூ அது பறக்கும் காற்றுல, அந்த பலமான காற்றிலே அந்த மலர்களானது எப்படி சிதறி போகுமோ அப்படி எவற்றையெல்லாம் நீ நம்பிக்கொண்டிருந்தாயோ அனைத்தும் மாருதம் அறைந்த போலையாயன கண்டனை. மொத்தம் உன்னை விட்டு போயிடுத்து பிரத்யக்ஷமா நீ பாக்குற. இன்று போய் போர்க்கு நாளை வா. சண்டைக்கு வர மாதிரி இருந்தா இன்று இரவு போய் ஓய்வெடுத்து நாளைக்கு போருக்கு வா. உள்ள இன்னொரு துணை பொருள் சொல்லுவா, உள் உரை பொருள்,
ஒருவேளை பத்தது போரும் அப்படின்னு முடிவு பண்ணி சிபிஐ கொண்டு வந்து ஒப்படைக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணியானா இப்பவே கொண்டு வந்து ஒப்படைச்சிடும். சீதையை ஒப்படைப்பது என்ற எண்ணம் உனக்கு இருந்தால் இப்பொழுதே கொண்டு வந்து ஒப்படைத்துவிடு, இந்த போரை இதோடு நான் நிறுத்தி விடுகிறேன். இல்லை, நான் கடைசியவரின் போரிடத்தான் போகிறேன் என்று நீ பிடிவாதமாக இருந்தால் இந்த இரவு சென்று ஓய்வெடுத்து நாளை போருக்கு வா என்று ஒரு அருமையான வார்த்தை போட்டிருக்கான் கம்பன். நல்வினன் உயிர்ப்பிச்சை கொடுத்தான். இங்க ஒரு கற்பனை நிகழ்ச்சி. ஒருவேளை ராவணன் தனது அரண்மனைக்கு சென்று நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் திரும்பி பார்த்து சீதையை அபகரித்ததனாலே ஏற்பட்ட வினை இது, எனவே சீதையை ஒப்படைத்து விடுவோம் என்று முடிவு செய்து சீதையை கொண்டு வந்து ராமனிடம் ஒப்படைத்து விடுவானால் நடக்க போறதில்லை, ஒருவேளை அப்படி நடந்தால் விபீஷணர்வான் சரணாகதி பண்ணின பொழுது இலங்கை செல்வம் உன்னுடையது என்று சொல்லி அவனை இலங்கைக்கு அரசனாக்கி இருக்கிறானே ராமன், ராவணன் சரணாகதி பண்ணால் இந்த இலங்கை செல்வம் யாருக்கு போய் சேரும் என்ற ஒரு கேள்வி எழுதும். கம்பன் தான் பதில் சொல்லுகிறான், ஒருவேளை மனம் திருந்தி சீதையை கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டால் எனது நாடு கோசலர் நாடு, இந்த கோசல நாடு இன்னமும் என்னுடைய ஆதீனத்தில்தான் இருக்கிறது, என்னுடைய பிரதிநிதியாக இருந்துதான் பரதவான் ஆண்டு கொண்டிருக்கிறான். ராவணா, நீ மனம் திருந்தி சீதையை ஒப்படைத்து விடுவாயானால் அந்த கோதல நாட்டிற்கு உன்னை அரசனாக்கி விடுவேன். நான் எந்த தவக்கோலத்திலே இருக்கிறேனோ அந்த தவக்கோலத்திலேயே வாழ்வதற்கும் தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த உறுதி இருக்கிறது. அப்பன் ஒருவனுக்குத்தான் பொருந்தும். சக்கரவர்த்தி திருமகனை தவிர வேற ஒருத்தர் அப்படி சொல்ல முடியாது. கம்பன் பார்த்தார் எப்படி புகழ்வது ராமன, வள்ளல் எதிரியாயிருக்கின்ற ராவணனுக்கு உயிரை கொடுத்தவன் ஆகவே இவன் தான் வள்ளல், கோதல நாடுடைய வள்ளல். ராமனுடைய இந்த ஈரச் சொற்கள் நல்ல தமிழ் இது, இந்த ஈரச் சொற்கள் இனிமையான வார்த்தை என்ன அர்த்தம், பழையனுடைய தமிழ் கொஞ்சம் கடினமான தமிழ், தமிழ தமிழுக்காக படிச்சவன், ஈர சொற்கள் இருக்க அது மிகவும் பாதித்தது ராவணனை. ராமனுடைய வீர செயல்கள் எந்த அளவுக்கு ராவணனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினவோ அதைவிட அதிகமான பாதிப்பை ராமனின் ஈரமான சொற்கள் உண்டாக்கின. நாலு ஸ்லோகத்தில் வால்மீகி அதே ராவணன் விலையை படம் பிடிச்சு காட்டான். சிம்மத்தினால் தாக்கப்பட்ட ஒரு யானையானது திடீரென்று அந்த சிங்கம் இந்த யானை போனால் போகட்டும் என்று விட்டுவிட்டால் எப்படி அந்த யானை இருக்குமோ அந்த நிலை. இயற்கையிலேயே பகைமை, அப்படி பகைமையினாலே தான் பற்றிக்கொண்ட ஒரு பாம்பை கருடனானவன் விட்டுவிட்டால் அந்த பாம்பின் நிலை என்னவோ அந்த நிலை ராவணனுடையது. அபிபூதோ அபவத்ராஜா ராகவேன மகாத்மனாம். யார் மகாத்மா? இந்த ராமாயண வரிகள் பாரதியை தாக்கி இருக்கிறது.
ஒன்னா எழுதினா பகைவனுக்கு அருள்வாய், நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய். நெஞ்சே சொல்லல, மட நெஞ்சே சொல்லல, நன்னெஞ்சே சொன்னார். ஏ நல்ல மனமே பகைவனுக்கு அருள்வாய். ஒரு அற்புதமான திருக்குறள் உண்டு, இன்ன செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கார் என்ன பயத்ததோ சார்பு. நமக்கு கெடுதல் செய்தவர்களுக்கு கூட நாம் நல்லதை செய்ய வேண்டும். ராமாயணத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். பொதுவாக அது அமையாது. அப்படி இன்ன செய்தவர்களுக்கு, கொடுமை செய்தவர்களுக்கு நாம் இனியவை செய்தால் சால்பு என்ற ஒரு குணம் இருக்கிறதே, அதற்கு மரியாதை உண்டு. தமிழ சால்புன்னு ஒரு உண்டு, ஒரு வார்த்தை. அதுக்கு மரியாதை இருக்கணும்னு சொன்னா, நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அந்த சால்புக்கு உரியவன் ஒருவன் அப்படின்னு சொன்னா சக்கரவர்த்தி திருமகன் தான். அதான் மகாத்மா. மகாத்மா வார்த்தை சாதாரணமானது இல்ல. மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சி இது. அவரை ஒரு சமயம் மகாத்மா என்று அழைத்தாரலாம். அவர் சொன்னாரா, நான் மகாத்மா இல்லை, நான் அல்பாத்மா தான். மகாத்மா என்று சொன்னால் ராமனைத்தான் சொல்ல வேண்டும். ராம கதையை கேட்டு காந்தி புரிந்து கொண்ட செய்தி இது. மகாத்மன்னு அவன் தான் சுவாமி தேசிகன், தோழாத தனி வீரன். அவனுக்கு நிகழ் அவன் தான் அந்த அப்படிப்பட்ட ராமன். அவரிடத்தில் தடை குறிஞ்சு நிற்கிறான். விப்ரக்ஷமானோ ரக்ஷாம்சி, அரக்கர்களை எல்லாம் பார்க்கறதுக்கு பயப்படுறான், வெக்கப்படுறான். எல்லாம் நிமிந்து பாக்கலன்னா என்ன, நம்ம ராவணேஸ்வரரா அப்படின்னு ஒரு அலட்சியமான பார்வையில பார்த்துட்டா என்ன பண்றது. தன்னை மிக பெரியதாக எண்ணியவர்களிடையே தனது சிறுமியை காட்டுவது ஒரு மிகப்பெரிய அவமானம். ராம மகாவாக்கியம் அப்ரவீட்டு சர்வம் தற்கலோ மேமோ சம். என்னதா இது, எனக்கு இன்னமும் எல்லா சக்தியும் இருக்கு நினைச்சிட்டு இருந்தேன், ஒன்னும் பயன்படலை. மோகம்னு வீணா போயிட்டு நடத்தும். எல்லாம் இருந்தது என்ன பிரயோஜனம், பயன் இல்லையே. ஏத்தி தத்தம் பரமம் தபா, எப்படி தபஸ் பண்ண, 10,000 வருஷம் தபஸ் பண்ண, அந்த தபத்தினுடைய பலன்ல கை கொடுக்கலையே, ஒண்ணுமே பண்ணலையே. ஒரு மனிதன் என்னை பார்த்து இன்னைக்கு போய் நாளைக்கு வா அப்படின்னு உயிர்ப்பிச்சு கொடுத்திருக்கான்னா, என்னுடைய தவம் என்னாச்சு, என்னுடைய பக்தி என்னாச்சு, எல்லாம் மோகம் வீண். அது மாத்திரம் இல்ல, யத் சமானோ மகேந்திரனா மனுஷேன மனுஷேனாத்மிர்ஜிதா, தேவேந்திரனால ஜெயிக்க முடியாத நான் ஒரு மனுஷனால ஜெயிக்கப்பட்டிருக்கேன். நினைச்சு பார்க்கிறேன், பிரம்மா கொடுத்தாலே வரம் அது சத்தியம்னு புரிஞ்சுட்டேன். மனுஷாதன்யேகி அவத்தியத்துவம்னு கேட்டனே, உனக்கு மனிதனே யமனாக வருவான் அப்படின்னு சொன்னாரோ பிரம்மா, அது சத்தியமாயிடுச்சு. கேவலம் மனிதர்களினாலே எனக்கு என்ன சொல்ல வரும் அப்படின்னு நினைச்சேன், எனக்கு தேவர்களால, தானவர்களால, கந்தர்வர்களால, ரக்ஷர்களால, ராட்சசர்களால, பாம்புகளால ஒரு ஆபத்தும் வரல. மானுஷேபியோ, மனித வடிவிலே எனக்கு இப்படி ஒரு தொல்லை வந்திருக்கிறது என்று வேதனைப்பட்டான். ஒண்ணு மட்டும் நிச்சயம் அப்படின்னா, அந்த இதிலும்
நான் திக்விஜயம் பண்ற காலத்துல அயோத்தி பக்கம் போயிருந்தேன். அனரண்யன்னு ஒருத்தர் இருந்தான், அவனை அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தினார். அவன் ஒரு வார்த்தை சொன்னான், விதிதம் மனுஷம் லோகே ராமம் தசரதாத்மஜம் இக்ஷ்வாகுகுலநாதேனா அனரண்யேனயத்புரா. என்ன நீ அலட்சியம் பிடிச்சிருக்க, அவமானப்படுத்திருக்க, என்னுடைய வம்சத்திலே பிறந்த உறவனால் நீ நிச்சயமாக அழிக்கப்படுவாய் அப்படின்னு அனரண்யன் சாபம் கொடுத்தானே, அந்த சாபம் பலிச்சு போச்சு. நம்ம சொல்றோம் இல்லையோ, இன்னொருத்தர் வாயில நம்ம நிக்கப்படாது. என்ன அர்த்தம், நம்ம பார்த்து இன்னொருத்தர் ஐயோன்னு சொல்லக்கூடாது. நமக்கு வலிமை இருக்குன்னு அவனை துன்பப்படுத்தணும்னா, அவன் ஆற்றாத கண்ணீர் வடிச்சான்னா அந்த கண்ணீர் நமக்கு யமனா வரும். அனரண்யன் சொன்ன வார்த்தை சத்தியமாடுத்து அப்படின்னு நினைச்சு வேதனைப்படுறான். திக்விஜயம் பண்ணிட்டு வேதபதி அப்படி அவனது விருப்பம் இல்லாத கையெழுத்த நினைச்சேன். சத்தோகம் வேதவத்தியாச, அவை எனக்கு ஒரு சாபம் கொடுத்தா, எந்த பெண்ணையும் அவளது விருப்பம் இல்லாமல் நீ துருவாயானால் அந்த க்ஷணம் நீ இறந்துபடுவாய். அது மாத்திரமில்ல, நானே சீதையாக அவதரித்து உனக்கு யமனாக போகிறேன் அப்படின்னு சாமம் கொடுத்தா. சேயம் சீதா மகாபாயா, இப்பதான் புரியுது. விபீஷன் ஏற்கனவே சொன்னோம், இதையெல்லாம் பத்தாதான் புரியும். சில பேருக்கு தன்னையும் தன் ஆற்றலையும் மிக பெரியதாக எண்ணிக்கொண்டிருந்த ராவணன் பட்டமிருத்த பேசுறா, தான் பட்ட சாபங்கள் தான் நினைக்கிறது. அவர் சொன்னா இல்லையா, அவர் தான் சீதையா வந்திருக்கா. ஜாதா ஜனக நந்தினி, எத்தனை பேர் இல்ல, எவ்வளவு பேர் வயத்தடிச்சல கூட்டிண்டு, எவ்வளவு பேர் மனம் வந்து சாபம் கொடுத்துருக்கா, எனக்கு வலிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரனை சேவிக்க போகச்சு இந்த மலையே பேச்சு எடுத்து போயிட்டா என்ன, அது வந்து கைலியங்கிரி தூக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கைலியங்கிரி நடுங்கிட்டான், பார்வதி உடல் நடுங்கிட்டான். யாருக்கு பாவி இப்படி பெயர்க்கிறானே அப்படின்னா, அவையாத பாவின்னு சொல்லப்பட்டான். பரமேஸ்வரனுக்கு கோபம் வந்துருக்கான், என்னதான் என்னுடைய பக்தியா இருந்தாலும் இவ்வளவு ஆனவாமா அப்படின்ட்டு கால் கட்டதெல்லாம் அழுத்தினாராம். இருபது கைகளும் மலையங்கேத மாறி விட்டான். அந்த கைகளை மீண்டும் எடுப்பதற்கு பரமேஸ்வரனை சார வேதத்தினால மகிழ்க்கணும்ட்டு தனது குடல் நரம்புகளை எடுத்து அதே வீணையாக்கி சாவத்தை இசைத்து பரமேஸ்வரனை மகிழ்வித்து கைகளை மீட்டுக் கொண்டவன். அப்ப பார்வதி மனத்தில் ஏற்பட்ட அந்த பயம் இருக்கு, அது இப்ப எனக்கு ஏற்படுறது. நன்மை ஞாபகம் வச்சுக்கணும், ஒருத்தன் வாழ்க்கையில ஏற்படுற நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் அவன் கர்மா தான் காரணம். சிறுமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கத்தறக்கல், என்ன விதைச்சிருக்குமோ அததான் அறுக்க முடியும். அதனாலதான் நல்லது விதை. ஒரு அருமையான தமிழ் பாட்டு உண்டு, எல்லாரும் பயிரிடணும். எதை பயிரிடணும்னு கேட்டா, பயிரிடுறதுக்கு நிலம் போன மொழியோ இன்சொல் விளை நிலமா, இனிமையா பேச கத்துக்கணும். இட்ஸ் அன் ஆர்ட், இனிமையா பேசுறதும் ஒரு பெரிய கலை. ஒரு வேதத்துல ஒரு வரி எழுதியிருந்தேன், பகவான் நமது நாக்கை ஈரமாக வைத்திருக்கிறார்,
காரணம் என்ன தெரியுமா? நமது வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் ஈரச் சொற்களாக இருக்க வேண்டும், ஈனச் சொற்களாக இருக்கக்கூடாது. அதுதான் ஈரம் வச்சிருக்கான். அதனால ஈரமான வார்த்தைகள் அதுதான் சொல்லணும். இந்த ஈரமான சொற்கள் என்ன பிரயோஜனம் இல்லை. எனவே நந்திகிட்ட சாபவாயின நந்திய பரியாசம் பண்ண குரங்கு முகத்தை வச்சிருந்த தடுக்கிறியேன்னு கேட்ட, உனக்கு குறைக்கணும் பகையாக கனவுன்னு சொன்னார். இதையெல்லாம் சேர்ந்து எனக்கு இந்த துர்தசையை உண்டாக்கி இருக்கிறது அப்படின்னு ஒரு குரல் அதெல்லாம். இது வால்மீகி ராமாயணம். இந்த கம்பெனிக்கு வருவோமா, அற்புதமாக பலர்கள் வாரணம் பொருதமாகும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌரி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் இதெல்லாம் அவனுக்கு துணையா இருந்தது. எல்லாம் போயிடுச்சு. வீரம் இருக்கொண்டதா வீரமும் கலத்தே போட்டு சக்கரவர்த்தி திருமகனின் ஈரமான சொற்களால் அவனுடைய இனிய வார்த்தைகளால் இவனது வீரம் இருக்கிறது அதுவும் போய்விட்டது. அதுதான் பருகன் ஆண்மை. அது இன்சொலால் இனிமையா நீ போயிட்டு நாளைக்குமா. வீரமும் களத்தை போட்டு போர்க்களத்திலே எல்லாவற்றையும் போட்டு உடைய இருக்கிறது. இந்த ஒரே ஒரு பாட்டுக்கு நாலு பக்கம் இருக்கிறேன். என்னை கலந்த பாடல்கள் ஒரு 140 பாடல்கள் கம்மல்ல. இது மகான்கள்லாம் அனுபவிச்ச பாடல்கள். வீரம் போட்டுக்கலாம், வீரமும் களத்தை போட்டு ராமனின் அன்பின் முன்னால் ராவணன் வீரம் தோற்று போயிற்று. ஆக வெல்லுவதற்கு ஒரே வழி அன்பினால்தான் வெல்ல முடியும் என்ற பேருண்மையை உலகத்திற்கு நினைவூட்டுகின்ற ஒரு காவியம் ஸ்ரீமத் ராமாயணம் தான். இலங்கைக்கு திரும்பி போறான். மாதீரம் எதையும் நோக்கார் ஒரு பக்கமும் திரும்பி போகலாம். மாதீரம்னா திசை, எந்த திசையும் பார்க்கலையா. ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு வெட்கம். இந்த திசை யானைகள் இருக்க இதெல்லாம் அஷ்டதிக் கஜங்கள். ஏற்கனவே ராவணனோடு போரிட்டு தங்களுடைய தந்தங்களை எல்லாம் இழந்தவைகள் இத்தனை நாட்கள் பயந்து கொண்டிருந்தன. இப்பொழுது ராவணன் அனைத்தையும் இழந்து திரும்புகிறான். அவருடைய பகன்தான், என்னப்பா சௌக்கியமா அப்படின்னு கேட்கிற மாதிரி இந்த யானை எல்லாம் பரியாச பண்ணுமேட்டு ஒரு பக்கமும் திரும்பலையாம். மாதிரம் எமையன் நோக்கான் இலங்கையை பார்த்தானா அப்படின்னா இலங்கையும் பார்க்கலையா. காரணம் என்னன்னா, இந்த இலங்கை நகரம் அவனை பார்த்து சிரிக்கிறதா. இந்த நாட்டினுடைய முடிசூடா மன்னனானி, ஐயோ பாவம் இப்படி வந்திருக்கிறாயே என்று அந்த நகரம் இருக்கிறதே அது இவனை பார்த்து சிரிக்குமாம். எனவே வெட்கப்பட்டு நகரத்தை பார்ப்பதற்கு கூட அஞ்சினான். தேவலோக பெண்கள் யக்ஷர்கள் எல்லாரும் கொண்டு வச்சிருந்தான் இல்லையா, காதலம்மை நோக்கான் ஒரு பெண்ணையும் பார்க்கலையா. உமப்பே தெரியாது நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவ்வளவுதானா அப்படின்னு அவெல்லாம் பரிகாசம் பண்ணுவா இல்லையா. யாரையும் பார்க்கலையா. கடல் பெரும் சேனையை நோக்கான் பெரிய பல பெண்கள் இருக்கு. அத பார்த்தானா இல்ல, எல்லாரும் ஒன்ன பெரிய ராஜா நம்மிட்டு பொம்பின்னால சேனையில நாங்க அத்தனை பேரை வந்தோமே எங்களை என்ன சொல்றது என்று அவர்கள் இவன் பரிதாப நிலையை பார்த்து வேதனைப்படுவார்களாம். ஆகவே படைகளை நோக்காம். பாதாது கூந்தல் மாந்தர் தனித்தனி நோக்க எல்லாரும் வியந்து பார்க்கிறார்களாம். யார் இது? நம்ம அரசனா, ராவணேஸ்வரனா? ஐயோ பாவம் இருக்கு இல்லையா, பிடி ரொம்ப இறக்கப்படும்.
எப்படி இருந்தா தெரியுமா சார் அந்த மனுஷன், ஐயோ பாவம் சார் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் பார்த்து பரிதாபப்படுவா. இப்ப யாரையுமே பாக்கிறதுல எங்க பார்த்து போனாங்க, பூதளம் என்னும் நங்கை கண்ணையே நோக்கி போட்டான், தலைய கவிழ்ந்துடு பூமாதேவியை பார்த்துட்டு போனான். இங்க அதே ஒரு உரை எழுதினேன், அவன் செல்வ செருக்கிலே இருந்த பொழுது பூமியை ஒரு நாளும் பார்த்ததில்லை. அப்படி நிமிர்ந்தே இருப்பவன், நிமிர்ந்தே இருந்த அந்த ராவணன் அனைத்தையும் இழந்து இப்போது தலை குனிந்து வருகிறான், பூமியை பார்க்கிறான், அவன் கண்களிலே கண்ணீர் வடிகிறது. அம்மா பூமாதேவியே, வாழ்க்கையிலே வளங்களையும் நலங்களையும் பெற்றிருந்த பொழுது உன்னை நான் மதிக்கவே இல்லை, ஆனால் அனைத்தையும் இழந்து நிற்கிறேன், என்னை தாங்குவதற்கு யாரும் இல்லை, இப்பொழுது கூட என்னை நீ தாங்கிக் கொண்டிருக்கிறாயே, உனது பொறுமையை என்னவென்று சொல்லுவது என்று பூமியை பார்த்து வெட்கப்படுகிறான். இந்த பாட்டுக்கு நிறைய அர்த்தம் உண்டு. எவ்வளவு செல்வ செருக்கு, ஹையஸ்ட் பீக், அங்கேந்து விடதா, இந்த விழுந்த விட பூமி தாங்கறதா, எல்லாரும் விட்டுட்டான், எல்லாரும் கை சேர்ந்து விட்டு தலையில விழ போற, என்னை காப்பாத்திருக்கே நீ, பூதளம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி போக்கா, எந்த திசையும் பார்க்கலையே, ஏன் பார்க்க, வானகம் தேவதைகள் சிரிப்பார்கள், மண்ணெல்லாம் பூமியெல்லாம் சிரிக்கும், எல்லா அரசர்களும் சிரிப்பார்கள், பகைவர்கள் சிரிப்பார்கள் என்று இவைகளுக்கெல்லாம் அவன் கவலைப்படவில்லையா? எந்த சீதையினிடத்திலே வீர முறைகளை பேசினோமோ அந்த சீதை இந்த செய்தியை அறிந்தாலேயானால் என்னுடைய ஆற்றல் என்னுடைய வீரம் வீர மொழிகள் அனைத்தும் ராமனது கருணையின் முன்னால் பாதாகி போயின என்று தெரிந்தால் அவள் சிரிப்பாளே என்று ஜானகி நகுவல் என்று நாணத்தால் சாம்புகின்றான். இதுவரையில் அவனுக்கு தெரியாத ஒரு வார்த்தை நாணம், இப்பொழுது நாணம் வருகிறது, அகையினாலே உள்ளம் நிலைக்கிறது, வேதனைப்படுகிறார். அப்பொழுது மகோதரன் என்பவன் வருகிறார். தாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும், இன்னமும் நம் ஆற்றல் குறைந்து விடவில்லை, போரினை வென்றவர்கள் தோற்பதும் தோற்றவர்கள் வெல்வதும் இயல்பு, எனவே தாங்கள் கவலைப்படுகிறீர்கள், உங்கள் தம்பி இருக்கவே இருக்கிறார் கும்பகர்ணன், அவரை எழுப்புங்கள். அவர் எழுந்து வந்தார், ராமலட்சுமணர்கள் போரிலே தோல்வி அடைவது நிச்சயம், எனவே கும்பகர்ணனை எழுப்புங்கள் என்று மகோதரன் சொல்ல கும்பகர்ணனை எழுப்புகிறார்கள்.